Hi friends, welcome to kitchen. இன்னைக்கு நம்ம பூரண கொலக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இன்னைக்கு ரெண்டு பூரணம் செய்ய போறோம். ஒன்னு கடலை பருப்பு பூரணம், இன்னொரு எள்ளு பூரணம். ஃபர்ஸ்ட் எள்ளு பூரணம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிரலாம். கடாய் சூடானதும் கால் கப் எள்ளு போட்டுறலாம். எள்ளு வெடிக்கிற அளவுக்கு mix பண்ணிக்கிட்டே இருக்கணும். எள்ளு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல தட்டி வெச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். இத இப்போ மிக்ஸி ஜார்ல தட்டி திருச்சி எடுத்துக்கலாம். திருச்சி எடுத்த இதோட கால் கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத எல்லாத்தையும் திருச்சி எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு பூரணம் ரெடி ஆயிச்சு. இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அடுத்து கடலை பருப்பு பூரணம் செஞ்சிரலாம். வேக வச்ச கடலை பருப்பு 1 கப், 1 கப் வெல்லம் பொடிச்சது, 1/2 ஸ்பூன் எள்ளு, 2 ஸ்பூன் தேங்காய் பூ, கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு mix பண்ணி விட்டுறலாம். இப்போ கடலை பருப்பு பூரணம் ரெடி ஆயிச்சு. அடுத்து மேல் மாவு செஞ்சிரலாம். 1 கப் பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். அதிகமாக தண்ணி இருந்தாலும் பயப்பட வேண்டாம். கிண்டி எடுக்கும்போது மாவு கட்டி ஆயிரும். மாவு இந்த மாதிரி இருக்கணும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். அரைச்சி வச்சுருந்த மாவை இப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதை மிதமான தீயில் வச்சு தான் கிண்டணும். கிண்ட கிண்ட மாவு கட்டி போடுது பாருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா வெந்துட்டுன்னா கையை வச்சு தட்டும்போது கையில் ஒட்டாது. இதுதான் சரியான பதம். இதை ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சிடலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஈரத் துணி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். மாவு இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை எடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாவில் எள்ளு பூரணம் வச்சு கொலக்கட்டை பண்ணிடலாம். அதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து உருட்டிக்கலாம். இப்போ இதை கிண்ண மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். கிண்ணத்துக்கு நடுவில் எள்ளு பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எள்ளு பூரண கொலக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம். இப்போ எல்லா கொலக்கட்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இட்லி செட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ தண்ணி கொதித்து நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். இது மேலே கொலக்கட்டையை அடுக்கி வச்சிடலாம். மூடி 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவில் கடலை பருப்பு பூர்ணத்தை யூஸ் பண்ணி கொலக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி ரவுண்டாக ஃபார்ம் பண்ணிடலாம்.
நடுவுல பூர்ணத்தை வச்சி அப்படி மடக்கி விட்டுறலாம் முனி பகுதியை அப்படி பிரஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ கடலை பருப்பு பூர்ண கொளக்கட்டை குடிச்சாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிரலாம் இப்போ 20 நிமிஷம் கழிஞ்சிருச்சு ஓபன் பண்ணி பாத்தறலாம் நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம் இதையும் இட்லி சட்டில வச்சி 20 நிமிஷம் வேக வச்சி எடுத்துறலாம் இப்ப ரெண்டு கொளக்கட்டையும் ரெடி ஆயிச்சி இத பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் பண்ணிரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க Thank you